ஆட்சிக்கு வந்த ஒன்பது ஆண்டுகளில் இந்தியாவின் பணக்கார கட்சி என்ற தகுதியை பாரதிய ஜனதா கட்சி ஆறாவது ஆண்டாக தக்க வைத்துக் கொண்டுள்ளது அந்த கட்சியின் வங்கிக் கணக்கில் மூன்றாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஆறு கோடி ரூபாய் உள்ளது ஆனால் எழுபது ஆண்டுகள் ஆண்ட காங்கிரஸ் கட்சி வெறும் நூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் மட்டுமே வைத்துள்ளது எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு வங்கி இருப்பு தொகை வைத்துள்ளன என்ற விவரத்தை ஜனநாயக சீர்திருத்தங்கள் கூட்டமைப்பு மற்றும் தேசிய தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு வெளியிட்டுள்ளது அதன்படி பத்திற்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகளில் பாஜகவுக்கு மூன்றாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஆறு கோடி ரூபாய் கட்சி பணமாக உள்ளது ஆனால் இரண்டாவது இடத்தில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்கில் வெறும் நூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் மட்டுமே உள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த தொகை நூற்று எழுபத்தி எட்டு கோடி ரூபாயாக இருந்தது கொரோனா காலத்தில் பி எம் கேர்ஸ் பண்ட் என்ற பெயரில் நிதியை திரட்டி அதை கட்சி நிதியில் பாஜக சேர்த்துக் கொண்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன அத்துடன் இரண்டாயிரத்து பதினேழில் அறிமுகப்படுத்தப்பட்ட தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பெருந்தொகையை பாஜக நன்கொடையாக பெற்றது என்பதும் புகார் ஆகும் யார் யார் எவ்வளவு ரூபாய் தேர்தல் நன்கொடை கொடுத்தனர் என்பதை மற்றவர்கள் அறியாதபடி சட்டத்தின் உதவியோடு மறைத்து ஊழடையே பாஜக சட்டமாக்கியது என்றும் எதிர்க்கட்சிகள் புகார் கூறி வருகின்றன இதனிடையே பணக்கார எம்எல்ஏக்கள் பட்டியலில் கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் முதல் இடத்தில் உள்ளார் இவரிடம் ஆயிரத்து நானூற்று பதிமூன்று கோடி ரூபாய் சொத்து உள்ளது இரண்டாவது இடத்தை பிடித்த கர்நாடகத்தின் சுயேட்ச எம்எல்ஏ புட்டசுவாமி கவுடா ஆயிரத்து இருநூற்று அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் வைத்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க